எல்லாரும் ஸ்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா? ஓகே, உங்கள்ல ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சவங்க யாரு, சுத்தமா ஒண்ணுமே தெரியாதவங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் தனித்தனியா பாடம் எடுத்து முடியும். எங்க ஒண்ணுமே தெரியாதவங்க மட்டும் கையை தூக்குங்க பாக்கலாம். எனக்கு உயிரிழத்துங்க உங்க போல ஒண்ணுமே தெரியாதவங்களை வச்சு ராத்திரியில இங்க மண்டை உடைக்கிறத விட உங்களை எல்லாம் வீட்டுக்கு அணைச்சு போட்டு எங்களை மட்டும் வச்சு பாடம் நடத்துவாங்க போல இருக்கு. ஏன் டீச்சர்? நோ நோ நோ, அப்படி எல்லாம் கிடையாது. முதல்ல அவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்க போறேன். எங்க கைய தூக்குன அந்த பத்து பேர் மட்டும் எந்திரிச்சு ஓரமா அப்படி லைன்ல நில்லுங்க. இப்ப ஒவ்வொருத்தரா போர்டு கிட்ட வாங்க, நான் எப்படி ஆ போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதை பழகிட்டு போய் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்லேட்ல பத்து ஆ போடணும். எங்க முத ஆள் வாங்க. டீச்சர் இன்னும் இருக்காங்க? ஆமாமா, ஒரே தடவை வந்துடுறது, ரெண்டு மூணு தடவை எழுதணும் சொல்லுங்க. யோ வைத்தி, அது யாயமா என் பொழப்பு நான் மண்ணை பொட்டியாயா? நானும் முதலையே கையை தூக்கி அவங்களோட லைன்ல நின்றுருந்தா இப்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குமேயா? இப்ப மட்டும் என்னையா கெட்டு போச்சு? எழுந்திருச்சு ரெண்டு பேருமே பின்னால போய் லைன் நின்றுவோம். டீச்சர் கேட்டாங்கண்ணா. அட, ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்தோம் சொல்லுவியா? இந்திரி இந்திரி. ஏன் டீச்சர், உங்க பேரு பட்டா? பட்டோ கிட்டோ அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? முதல்ல பாட்டு கவிங்க. எழுதுங்க. எதுக்கல்ல, அது மேலேயே எழுது. ஏன் டீச்சர், எல்லாத்தையும் கைய பிடிச்சிங்க, என்ன பிடிக்கலையே? அதான் எதிர்க்கல, அது மேலே கோடு போடுங்க. டீச்சர், நான் போட்டா கோணையா வந்துருங்க, நேரம் வராதுங்க. என்னங்க இது, கொஞ்சம் கூட முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க. இனி நீங்க போய் உங்க ஸ்லேட் எழுதுங்க.